முன்னின்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கனவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா அவர்களை இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்களை, வே கனியமுதன் அவர்களை, ஆலூர் ஷாநவாஸ் அவர்களை, ஷா ரஜினிகாந்த் அவர்களை, ஆ பாலசிங்கம் அவர்களை, அன்பு செழியன் அவர்களே, இரா செல்வம் அவர்களே, நா செல்லதுரை அவர்களே, ஜூம் எழில் இமையன், பூவிடியன், பிரவீன் சந்தர், சஜென்பராஜ் ஆகிய தோழர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரைகளை வழங்கி அமர்ந்திருக்கிற கட்சியின் அமைப்பு செயலாளர் மு எல்லாளன் அவர்களை, கி இளமாறன் அவர்களை, சா திருமார்பன் அவர்களை, சிபிச்சந்தர் அவர்களை, கனல்விழி அவர்களை அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற நீல சந்திரகுமார் அவர்களை, இதனை நெறியாளுகை செய்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முதன்மை செயலாளர் தோழர் உஞ்சை அரசன் அவர்களை, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் மா சங்கத்தமிழன் அவர்களை, அறிவமுதன் அவர்களை, ஜெய்பீம் 2.0 என்னும் புதிய எழுத்துருவை உருவாக்கி வழங்கியிருக்கிற தோழர் நானா அவர்களை, தம்பி ஓவியர் கதிரவன் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் தேவராஜ் அவர்களே, தோழர் ஆதிமொழி அவர்களே, தம்பி ஆற்றலரசு அவர்களே, கதிர் ராவணன் அவர்களை, விடுதலை அவர்களை, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வழக்குரைஞர் அமைப்பு செயலாளர் பே தமிழினியன் அவர்களை, பல்வேறு துணைநிலை அமைப்புகளின் முன்னணி பொறுப்பாளர்களை, திராவிட தேசம் அமைப்பின் கட்சியின் நிறுவனர் அன்பு சகோதரர் கிருஷ்ணாராவ் அவர்களை, நெடுநேரமாக காத்திருக்கக்கூடிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டம் மணிவிழாவுக்கான ஒரு திட்டமாக நாம் அறிவித்திருக்கிறோம். ஒரு மாபெரும் கனவு திட்டம் என்று இங்கே பேசிய தோழர்கள் அனைவரும் முன்மொழிந்தார்கள். ஊர்தோறும் அம்பேத்கர் படிப்பகம், ஊன்றுவோம் அம்பேத்கர் அறிவியம் என்று இந்த திட்டத்திற்கான ஒரு கொள்கை முழக்கமாக நாம் முன்வைத்திருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய எழுத்துக்களை இந்திய மொழிகள் அனைத்திலும் இந்திய அரசு வெளியிட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலும் வெளியாகியிருக்கிறது.
முதலில் மராத்திய மாநில அரசு அந்த பணியை மேற்கொண்ட நிலையில் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் பிரதமராக ஆட்சி பொறுப்பேற்றதும் மறைந்த லோக் ஜனசக்தியின் தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் அவருக்கு உற்ற துணையாக இருந்து களப்பணியாற்றிய காலத்தில் டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் அவருடைய எழுத்துக்களை பேச்சுகளை முழுமையாக தொகுத்து இந்திய மொழிகள் யாவற்றிலும் பதிப்பித்து வெளியிட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி வெற்றிகரமாகவும் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் வேறு எந்த தலைவருடைய எழுத்துக்களும் பேச்சுகளும் இந்திய அரசின் செலவில் இந்த அளவுக்கு அனைத்து மொழிகளிலும் மொழியாக்கம் செய்ய பெற்று பதிப்பிக்கப்பெற்றதா என்று தெரியவில்லை. தேசப்பிதா காந்தியடிகளின் சிந்தனைகள் கூட தனிப்பட்ட முறையிலே அவரவர் அச்சடித்து பதிப்பித்து பரப்பியிருக்கிறார்கள். அதுவும் அனைத்து மொழிகளிலும் அவ்வாறு வெளிவந்திருக்கின்றனவா என்று தெரியவில்லை. இல்லை என்றுதான் கருதுகிறேன். ஆனால் இந்திய மண்ணில் ஒரு தலைவருடைய சிந்தனைகள் 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பெற்று தமிழ் உட்பட பல வால்யூம்களாக பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. இது வேறு எவருக்கும் இல்லாத சிறப்பு, சொல்லப்போனால் வேறு எவருக்கும் இல்லாத ஒரு பேர் ஆளுமை. அந்த அளவுக்கு அவருடைய சிந்தனைகள் இந்த தேசத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக அமைந்திருந்த நிலையில் அரசே அதை பொறுப்பேற்றுக் கொண்டது. அவருடைய 100 ஆண்டுக்கு முன்பு இது நிகழவில்லை. 1891 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தார். 1991 அவருடைய 100 ஆண்டு இந்தியா முழுவதும் கொண்டாடப்பெற்றது. அந்த 100 ஆண்டையொட்டித்தான் இந்த பரிணாம மாற்றம் நிகழ்ந்தது. அதுவரையில் அவருடைய சிந்தனைகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டன. மராத்தி மொழியிலும் ஆங்கிலத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் வெளிவந்து கொண்டிருந்தன. முழுமையாக அவை பிற மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்படவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் எழுதினார், மராத்தியிலும் ஓரளவுக்கு எழுதினார். அவருடைய காலத்தில் அவரால் முடிந்த அளவுக்கு அவற்றையெல்லாம் அச்சிட்டு வெளியிட்டார். அவருடைய மறைவுக்கு பிறகும் பல நூல்கள் அவருடைய உதவியாளர்களின் துணையோடு அச்சிட்டு வெளியிடப்பட்டன. அந்த நூல்களெல்லாம் வெளிவந்த பிறகுதான், இந்திய மொழிகள் அனைத்திலும் வெளிவந்த பிறகுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் யார் என்பதை அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் அறிந்து கொள்ள முடிந்தது. அதுவரையில் அவரை ஒரு சாதி சங்க தலைவரை போல்தான் இந்த நாடு பார்த்தது. ஒரு குறிப்பிட்ட சாதியின் நலனுக்காக பாடுபட்ட ஒரு சராசரி தலைவர் என்று பலரும் கருதி கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இடதுசாரிகளே கூட அப்படித்தான் புரட்சியாளர் அம்பேத்கரை மதிப்பீடு செய்து வைத்திருந்தார்கள். அவருடைய நூல்களை யாரும் படிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை.
அவர் படம் போட்ட புத்தகங்களை கையில் ஏந்துவதை கூட தம்முடைய கௌரவத்திற்கு தன்மதிப்புக்கு இழுக்காகும் என்று கருதியவர்கள் உண்டு. அவர் பெயரை அறிவுஜீவிகள் யாரும் உச்சரிக்க மாட்டார்கள். மாமேதை கார்ல் மார்க்சின் பெயரை சொன்னால் அதிலே தமக்கு பெருமை உண்டு என்று கருதியவர்கள், மாவீரன் லெனினின் பெயரை சொன்னால் அது பெருமைக்குரியது என்று கருதியவர்கள், பெரியாரின் பெயரை சொல்லுவது பெருமைக்குரியது என்று கருதிய சகோதரர்கள், புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை சொல்லுவதிலே தயக்கம் காட்டினார்கள் என்பது ஊரறிந்த உலகறிந்த உண்மை. அந்த அளவுக்கு அவர் இருட்டடிப்பு செய்யப்பட்ட காலம் அது. சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்களின் பெருமுயற்சியால் தான், ராம்லாஸ் பாஸ்வான் அவர்களின் ஒத்துழைப்பால் தான் அம்பேத்கர் பவுண்டேஷன் மூலமாக இந்த பெரும் பணி மேற்கொள்ளப்பட்டு இந்திய மொழிகள் அனைத்திலும் வெளிவந்தன. அதன் பிறகு அரசியலில் இருக்கிற ஆன்றோர் சான்றோர் பேசாவிட்டாலும் தாங்களே மிகச்சிறந்த அறிவுஜீவிகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் பேசாவிட்டாலும் புத்தகங்களை வாங்கி இளைய தலைமுறையினர் படிக்க தொடங்கினார்கள். பல்கலைக்கழகத்து மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என்று ஒரு புதிய தலைமுறை உருவானது, வாசிக்கும் தலைமுறை. அந்த தலைமுறையின் கைகளில் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூல்கள் தவழத் தொடங்கின. ஒரு நல் வாய்ப்பாக சமூக ஊடகமும் இந்த உலகை வழிநடத்தும் ஆற்றல் பெற்றதாக வளர்ந்து நிற்கிறது. இத்தகைய சூழலில்தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகள் எல்லா மொழிகளிலும் எல்லா தலங்களிலும் எல்லா தரப்பினரிடையேயும் பரவத் தொடங்கியது. இன்றைக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அம்பேத்கரை பற்றி எழுதி கொண்டே இருக்கிறார்கள், சமூக ஊடகங்களில் எழுதுகிறார்கள், புதிய புதிய கோணங்களில் புதிய புதிய நூல்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள், ஆங்கிலத்திலும் எழுதுகிறார்கள், இந்தியாவின் பல மொழிகளில் எழுதப்பட்டு வருகின்றன. அவர் எழுதிய நூல்கள் ஒரு புறம், அவரை பற்றிய நூல்கள் இன்றைக்கு ஏராளம் வந்து கொண்டிருக்கின்றன. அவர் தொடாத துறைகள் இல்லை, சொல்லாத தகவல்கள் இல்லை, சிந்திக்காத பொருள் எதுவும் இல்லை. தொலைநோக்கு பார்வையுடன் யாவற்றையும் அவர் அணுகியிருக்கிறார். மின் உற்பத்தி, மின் பகிர்வு, மின் பயன் போன்றவை குறித்து அவர் காட்டிய வழிகாட்டுதல் தான் இன்றைக்கும் அரசை வழிநடத்துகிறது. பெரும் அணை கட்டும் திட்டங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையிலிருந்து இந்திய மண்ணை வளமாக்குவதற்கு உருவாயின. பக்ரானங்கர் திட்டத்தை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அறிவிப்பதற்கும் அதை கட்டி முடிப்பதற்கும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளே வழிகாட்டுதல்களாக இருந்தன என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடி கடலில் கலப்பது வீண், அவற்றை ஓரிடத்தில் தேக்கி அதை நீர்ப்பாசனத்திற்கும் பயன்படுத்தலாம், மின் உற்பத்திக்கும் பயன்படுத்தலாம் என்று நீரை எவ்வாறு சேமிப்பது பயன்படுத்துவது என்பது குறித்து ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வழங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். தத்துவ தளத்திலே அவர் ஒரு முன்னோடி, பொருளியல் தளத்திலே அவர்தான் வழிகாட்டி, வரலாற்று தளத்தில் அவரே சிற்பி, அரசியல் தளத்தில் அவர் உலக அரசியல் தலைவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு ஆசான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவையெல்லாம் எப்போது வெளிச்சத்திற்கு வந்தன? அவருடைய நூல்கள் வெளிவந்த பிறகுதான். அவருடைய பேச்சுகளும் எழுத்துக்களும்
எழுத்து வடிவில் நூல் வடிவில் வெளிவந்த பிறகுதான். சொல்லப்போனால் 1991 பிறகு அதிகம் பேசப்படக்கூடிய தலைவர் இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். இந்த 3-4 10 ஆண்டுகளாக எல்லா தளங்களிலும் எல்லோராலும் பேசப்படக்கூடியவராக, மேற்கோள் காட்டப்படக்கூடியவராக, கொண்டாடப்படக்கூடியவராக விளங்கக்கூடியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். நான் அறிந்த வரையில் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் ஒரு நாளைக்கு 2-3 பேராவது தலித் அல்லாத சமூகங்களைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி பேசாத நாளே இல்லை என்று சொல்லலாம். யாராவது ஒருவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சேஸ் என்று கோட் செய்து மேற்கோள் காட்டி எந்த சட்ட மசோதாவின் மீது விவாதம் நடந்தாலும், எந்த பொருள் குறித்து விவாதம் நடந்தாலும், வெளி விவகாரம் தொடர்பான விவாதமாக இருந்தாலும், அண்டை நாடுகளோடு தொடர்புடைய பிரச்சனையாக இருந்தாலும், குடியுரிமை சட்டம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும், அகதிகள் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும், பெண்கள் குழந்தைகள் போன்றவர்களின் பிரச்சனையாக இருந்தாலும், அத்தனை பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்கிற போது அவர் பெயரை ஒருவர் இருவராவது ஒவ்வொரு நாளும் உச்சரித்தே உரையாற்றுகிறார்கள். நாடாளுமன்றத்தின் மக்களவையில் ஒரு தலைவரின் பெயர் தொடர்ந்து உச்சரிக்கப்படுகிறது என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயர்தான். ஒபாமா இந்தியாவுக்கு வந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் கூடுகிற மைய மண்டபத்திலே உரையாற்றினார். எக்ஸ்டம்போர் ஸ்பீச், குறிப்புகள் இல்லாமல் பேசுகிற பேச்சு. அப்படி அவர் ஆற்றிய உரையில் என்னுடைய நினைவு கேட்டிய வரையில் 3 முறை என்று கருதுகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை உச்சரித்தார். இதற்கு முன்பு எவ்வளவு கவனமாக தவிர்த்தார்கள் என்பதற்கு எவ்வளவோ சான்றுகள் உண்டு. காந்தி படம் எடுப்பதற்கு இங்கிலாந்திலிருந்து அட்டன்பரோ என்கிற இயக்குனர் வருகிறார். அவருக்கு இந்திய வரலாறு சொல்லித்தான் தெரியும், யாராவது சொல்லித்தான் தெரியும். காந்தி வரலாற்றை படமாக்குகிற போது அம்பேத்கரை இணைக்காமல், அம்பேத்கரை பேசாமல் காந்தி வரலாறை எழுத முடியாது. அதுதான் உண்மை. காந்தியடிகளின் வரலாற்றை புரட்சியாளர் அம்பேத்கரை தவிர்த்து விட்டு எழுதினால் அது உள்நோக்கம் கொண்டது, காழ்ப்புணர்ச்சி கொண்டது, இழிவான ஒரு போக்கு என்று பொருள். அந்த காந்தி படத்தில் ஒரே ஒரு இடத்தில் கூட புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி பேசவில்லை, அவரை காட்டவில்லை. திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்தார்கள். அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதோ, அம்பேத்கருடைய படத்தை பிரசுரிப்பதோ அல்லது திரைப்படங்களில் காட்டுவதோ தங்களுடைய மரியாதைக்கு இழுக்கு என்று கருதிய பிற்போக்கான சக்திகள் இருந்தார்கள். திட்டமிட்டே இருட்டடிப்பு செய்தார்கள். அரசியல் தலைவர்கள் யாரும் புரட்சியாளர் அம்பேத்கரை மேடைகளில் மேற்கோள் காட்டி பேசுவதில்லை. பண்டித ஜவஹர்லால் நேரு சொன்னார், மகாத்மா காந்தி சொன்னார், வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார் என்று அயல்நாட்டு தலைவர்களை பற்றியெல்லாம் பேசுவார்கள். இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை எல்லாம் பேசுவார்கள். ஆனால் மேடைகளில் பேசுகிற பேச்சாளர்கள் யாரும் தப்பித்தவரை கூட அம்பேத்கர் சொன்னார் என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி ஒரு அவலம் இந்த சமூகத்தில் நீடித்தது. ஆனால் தவிர்க்க முடியாமல் காலம், வரலாறு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியது. அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காமல் இனி அரசியல் செய்ய முடியாது என்கிற ஒரு வரலாற்று கட்டாயத்தை இந்திய அரசியல் உருவாக்கி இருக்கிறது. அருமை தோழர்களே, அப்படிப்பட்ட அந்த மா மனிதர், மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூல்கள்
இன்னும் இன்னும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், முறைப்படி அது தொகுக்கப்பட வேண்டும், அவர் விரும்பியபடி தொகுக்கப்பட வேண்டும், கால வரிசைப்படி தொகுக்கப்பட வேண்டும், அந்தந்த தலைப்புக்குரிய அளவில் அவை தொகுக்கப்பட வேண்டும். சமூகம் தொடர்பான உரையா எழுத்தா அது ஒற்றை தலைப்பின் கீழ் முழுமையாக தொகுக்கப்பட வேண்டும். வெவ்வேறு காலத்தில் பேசியிருந்தாலும் அந்த ஒற்றை தலைப்பின் கீழ் வர வேண்டும். தத்துவம் தொடர்பான பேச்சா சிந்தனைகளா அவை முழுமையாக அந்த தலைப்பின் கீழ் ஒரே தொகுதியாக தொகுக்கப்பட வேண்டும். பொருளாதாரம் தொடர்பானவையா பல்வேறு புத்தகங்களில் சிதறி கிடக்கிற அனைத்தையும் பொருளாதாரம் என்கிற தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட வேண்டும். அவர் விரும்பி வெளியிடப்படாமல் போன புத்தகங்களும் தொகுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் ஜெய்பீம் 2.0 என்கிற இந்த கனவு திட்டத்தை நம்முடைய கௌதம சன்னா அவர்கள் முன்மொழிய விடுதலை சிறுத்தைகள் இதை முன்னெடுக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் என்னிடம் வந்து இது குறித்து பேசிய போது நான் அதன் நுட்பத்தை உணர்ந்து ஏற்கனவே அம்பேத்கருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் வெளிவந்து விட்டன என்றாலும் கூட அது இன்னும் சரியாக முறைப்படி தொகுக்கப்பெற வேண்டும் என்கிற கருத்தில் உடன்பட்டு அதனை வெகு மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அவருடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு ஏற்பட்டு அதை நான் இன்னும் அவரோடு கலந்துரையாடல் செய்தேன். அப்போதுதான் இந்த அம்பேத்கர் படிப்பகம் ஊர்தோறும் உருவாக்க வேண்டும் என்கிற இன்னொரு செயல் திட்டத்தை இதில் இணைத்தோம். 50 தொகுதிகளாக நூல்களை தொகுக்க வேண்டும், அதற்கு 100 பேர் முன்வெளியீட்டு பதிவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், அவர்களின் மூலம் இந்த புத்தகங்கள் கிராமங்களுக்கு போய் சேர வேண்டும் என்றவர் முன்மொழிந்ததை 600 பேர் 100 பேர் தானே முதல்ல நீ சொன்னது 300 பேர் 300 பேர் அதன் பிறகு அதை நாம் விரிவுபடுத்தி மணிவிழாவை ஒட்டி அறிவிக்கின்ற காரணத்தினால் 60, 600, 6000 என்கிற மடங்கில் செய்வது பொருத்தமாக இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் 12,800 ஊராட்சிகள் இருக்கின்றன, 24,000 மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இதில் ஒரு 6,000 கிராமங்களில் அம்பேத்கர் படிப்பகம் என்கிற பெயரில் கான்கிரீட் கட்டிடத்தை கட்டுவது, குறைந்தது 450 சதுர பரப்பளவில் சதுர அடி பரப்பளவில் ஒரு படிப்பகத்தை நாம் கிராமங்களில் கட்ட வேண்டும். அம்பேத்கர் நூல்கள் மட்டுமின்றி பெரியார், மார்க்ஸ் போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்களின் கருத்துக்கள் அடங்கிய நூல்களையும் அந்த படிப்பகங்களில் ஒரு நூலகமாக நாம் உருவாக்கி வைக்க வேண்டும். 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் அந்த புத்தகங்களை புரட்டி பார்க்க வேண்டும். 10 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் ஆகியோரின் முகங்கள் அறிமுகமாக வேண்டும், பெயர்கள் உச்சரிக்கப்பட வேண்டும், எழுத்துக்களை ஒரு முறையாவது அவர்கள் படிக்க வேண்டும், அதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும். பள்ளிக்கூடத்திலே சிலபஸ் சொல்லிக் கொடுத்து விடுவார்கள், மதிப்பெண் பெறுவதற்குரிய பயிற்சியை பெற்றுத்தந்து விடுவார்கள், கற்றுத்தந்து விடுவார்கள். மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு ஒரு குழந்தையை தயார்படுத்தி விடுவார்கள். ஆனால் அவர்கள் அறிவார்ந்த ஆளுமை மிக்கவர்களாக வளருவதற்கு, முற்போக்கான சிந்தனை உள்ளவர்களாக வளருவதற்கு,
அறிவியல் சார்ந்த அணுகுமுறை உள்ளவர்களாக வளர்வதற்கு, சமூக நல்லிணக்கத்தோடு அனைத்து தரப்பாரையும் அரவணைத்து செல்கிற ஆற்றல் மிக்கவர்களாக வளர்வதற்கு, சாதி மதம் போன்ற அடையாள அரசியலுக்குள் போய் சிக்கிக்கொள்ளாமல் தப்பிப்பதற்கு இவை ஏதுவாக அமையும். ஆகவே ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமாகத்தான் இந்த மாபெரும் கனவு திட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு ஊரிலும், நம்முடைய பிறந்த ஊரில், நான் பிறந்த ஊர் அங்கனூர், அங்கே ஒரு படிப்பகத்தை கட்ட வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. இப்படி நாம் இந்த கட்சியிலே 6000 பேர் பொறுப்பெடுக்க முடியாதா? லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட இந்த இயக்கம் தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களிலும் கொடிகள் பறக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிற இந்த பேரியக்கம் அவரவர் சொந்த ஊரில் முன்முயற்சி எடுத்து குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய்க்குள் இந்த செலவு முடிந்துவிடும். இடம் தேர்வு செய்வது மட்டும்தான் பிரச்சனை. அதை எப்படி தேர்வு செய்வது என்பது உட்பட பொறுப்பாளர்கள் முன்னின்று செய்ய வேண்டும். பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அது தாய்மன் அறக்கட்டளையோடு பதிவு செய்யப்பட்டதாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அந்த இடமும் கட்டிடமும், அந்த கட்டிட பராமரிப்பு, அதில் குவிக்கப்படுகிற நூல்கள், இணைக்கப்படுகிற மின்சாரம், இணைக்கப்படுகிற குடிநீர், அதனுடைய நிர்வாகம், இவை அனைத்தையும் தாய்மன் அறக்கட்டளை, கட்சியின் அறக்கட்டளையின் மூலமாக செய்ய வேண்டும். ஜெய் பீம் ஃபவுண்டேஷன் என்கிற பெயரால் ஒரு அறக்கட்டளை தொடங்கப்பட்டு இருக்கிறது. அதில் நானும் கௌதம சன்னா அவர்களும் தான் 2 பேர் உறுப்பினர்களாக கொண்டிருக்கிற அறக்கட்டளை. அதனுடைய வேலை புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை 50 தொகுதிகளாக பதிப்பிப்பது, அதை தயார் செய்வது, பதிப்பித்து முன் வெளியிட்டு பதிவு செய்து கொண்டவர்களுக்கெல்லாம் ஒப்படைப்பது, 6000 பேர்களுக்கு ஒப்படைப்பது, மீண்டும் அதை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அளவுக்கு அச்சிடுவது, அதை தொடர்ந்து ஒரு பணியாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது. இந்த 6000த்தையும் தாண்டி பொதுமக்களும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, அதற்கு சென்னையிலே ஒரு பெரிய புத்தக நிலையம் ஒன்றையும் ஜெய் பீம் ஃபவுண்டேஷன் மூலம் உருவாக்குவது, புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூல்கள் இன்னும் இடதுசாரி சிந்தனை உள்ள, ஜனநாயக சிந்தனை உள்ள, பகுத்தறிவு சிந்தனை உள்ள, முற்போக்கு சிந்தனைகளை பரப்புகிற புத்தகங்களை, நன்னூல்களை தொகுத்து மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையிலே கிடைக்க செய்வது. ஆக ஜெய் பீம் ஃபவுண்டேஷன் என்கிற அந்த அறக்கட்டளை புத்தகம் பதிப்பிப்பதும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதும், தாய்மண் அறக்கட்டளை அம்பேத்கர் படிப்பகங்களை உருவாக்குவதும் அதை பராமரிப்பதும் என்கிற அடிப்படையில் இணைந்து செயல்படுவதற்கு கட்சி முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும், கட்சி தோழர்கள் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அதை விளக்குவதற்கான கூட்டம்தான் இந்த கூட்டம். ஏதோ தனிப்பட்ட முறையிலே சன்னா செய்கிறார், தனிப்பட்ட முறையிலே திருமாவளவன் சன்னாவுக்கு துணையாக இருக்கிறார் என்று இதை புரிந்து கொள்ளக்கூடாது. இது இயக்கத்தின் செயல் திட்டம், இது வெகு மக்களுக்கான செயல் திட்டம், இது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய செயல் திட்டம், இது 10 ஆண்டுகளுக்கு பிறகு அறிவுஜீவிகளை உருவாக்குவதற்கான செயல் திட்டம். நாமெல்லாம் வந்து 30 வயதிலே அரசியலுக்கு வந்தோம், 40 வயதிலே இந்த கருத்துகளை கற்றுக்கொண்டோம், 50 வயதில்தான் அதை எடுத்துச் சொல்லுகிற வன்மையை பெற்றுக்கொண்டோம், அந்த தெளிவை பெற்றுக்கொண்டோம். 10 வயதிலிருந்தே பிள்ளைகள் இந்த சொற்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவன் 20 வயதில் வருகிற போது ஒரு கருத்தியல் ஆளுமை உள்ளவனாக அவன் வர வேண்டும். சமூக நீதி என்றால் என்ன என்பதை அவன் கல்லூரியில் படிக்கும் போதே விவாதிக்கக்கூடியவனாக, எடுத்துரைக்கக்கூடியவனாக, வாதாடக்கூடியவனாக, அதை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பதற்கு போராடக்கூடியவனாக அவன் வளர வேண்டும்.
ஆகவே 10 வயதிலிருந்தே இந்த சொற்கள் அறிமுகமாக வேண்டும், இந்த பெயர்கள் அறிமுகமாக வேண்டும். ஜனநாயகம் என்றால் என்ன, சமூக நீதி என்றால் என்ன, பெண்ணியம் என்றால் என்ன, தலித்தியம் என்றால் என்ன, விடுதலை அரசியல் என்பது என்ன, அரசமைப்பு சட்டம் சொல்கிற அடிப்படை கூறுகள் என்ன, சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பது எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட வேண்டும், ஏன் மதசார்பின்மையை இந்திய தேசம் இன்றைக்கும் கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, ஃபாசிசம் என்றால் என்ன, வலதுசாரிகள் யார், இடதுசாரிகள் யார், மார்க்சியம் என்ன சொல்லுகிறது, மார்க்சியத்திலிருந்து லெனினியம் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது, மார்க்சியம் லெனினியம் என்று இணைத்து சொல்கிறார்களே அப்படி என்றால் என்ன, புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை ஒரு மாற்று கோட்பாடாக முன்வைத்தது ஏன், ஏன் அவர் பௌத்தம் தழுவினார், இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற பௌத்தம் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பிய பௌத்தம் தானா, இலங்கையிலே இருக்கிற பௌத்தம், சீனாவில் கடைபிடிக்கப்படுகிற பௌத்தம், ஜப்பானில் மியான்மரில் பின்பற்றப்படுகிற பௌத்தம், ஏன் அம்பேத்கர் நவயானா என்று தன்னுடைய பௌத்த கோட்பாட்டுக்கு பெயர் சூட்டினார், மகாயான பௌத்தம் என்றால் என்ன, ஹீனயான பௌத்தம் என்றால் என்ன, ஏன் இந்து மதத்தை விமர்சிக்கிறோம், தீண்டாமை தோன்றியது எப்படி, சாதிகள் உருவானது எப்படி, வர்ணாசிரம கோட்பாடு என்றால் என்ன, மனுஸ்மிருதி என்பது உள்ளபடியே நடைமுறையில் இருந்ததா, அதனால்தான் இந்த சமூக கட்டமைப்பு இப்படி உருவானதா, ஏன் கோவிலின் கருவறைக்குள் நுழைய முடியவில்லை, குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்தவர்கள் மட்டும் பூசாரி வேலை செய்கிறார்கள், இப்படிப்பட்ட கருத்துக்களுக்கெல்லாம் அவன் 50 வயதிலே கற்றுக்கொண்டால் பயனில்லை, அவன் 20 வயதிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு 10 வயதிலேயே இது அறிமுகமாக வேண்டும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி டெர்மினாலஜி, சொற்கள் அறிமுகம் என்பது ரொம்ப முக்கியமானது. போகிற போக்கில் ஏகாதிபத்தியம் பேசிட்டு போகக்கூடாது, ஏகாதிபத்தியம்ங்கிற சொல்லுக்கு முழுமையான பொருளை புரிந்து நாம் பேச வேண்டும், கேட்பவர்களுக்கு அதை புரியும்படி நாம் விளக்க வேண்டும். அதனால்தான் விளங்க வைப்போம் விளங்கறுப்போம் என்கிற முழக்கத்தை 1990 நான் குழந்தைகள் படிப்பகத்திற்காக எழுதிய முழக்கம். 1990 தொடக்கத்தில் மதுரையிலே என்னை வந்து சந்திக்கிற தோழர்களிடத்திலே நான் வலியுறுத்திய செயல் திட்டங்களுள் இது ஒன்று, ஊருக்கு ஊர் ஒரு படிப்பகத்தை உருவாக்குங்க, இடம் இல்லையா பொது இடம் இருந்தால் பொது இடத்துல போய் ஒரு ஷெட்டை போடுங்க, ஊருக்குள்ள மக்கள் புழங்கக்கூடிய பொது இடம் மந்தைன்னு இருக்கும் அங்கே வந்து ஒரு ஷெட்டு போடுங்க, பிள்ளைகளை வந்து லைட்டை போட்டு நைட்டில் உட்கார வை, அம்பேத்கர் பெரியார் பெயரை சொல்லுங்க, இடம் இல்லை அப்படிங்கும் போது தான் இடத்தை தேடி அதை கண்டுபிடிப்பதற்கு போராட்டங்களை நடத்தினோம். கரும்பாலை என்கிற இடத்தில் ஒரு இடம், அது பொது இடம், 25 ஒருவன் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்து மரங்களை அடுக்கி வைத்து மர வியாபாரம் செய்து கொண்டிருந்தான், அவன் மர வியாபாரம் செய்வதற்கு அந்த பொது இடம் அவனுக்கு ஒரு கடமாக பயன்பட்டது, அவன் வேற எங்காவது அப்படி ஒரு இடத்தை எடுத்தால் அதற்கு அவன் அட்வான்ஸ் பணம் கொடுக்க வேண்டும், மாத வாடகை கட்ட வேண்டும், அது பெரிய தொகை கொடுக்க வேண்டியிருக்கும், அப்படி இல்லாமல் 25 இலவசமாக அந்த பகுதியை சார்ந்த தலித் மக்கள் புழங்குவதற்கான பொது இடத்தை ஆக்கிரமித்து அதிலே அவருடைய வணிகத்தை நடத்தி கொண்டிருந்தான். சிறுத்தைகள் என்கிற இயக்கம் உருவாக்கிய விழிப்புணர்வு அவர்களை போராளிகளாக மாற்றியது. விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் சேர்ந்த தோழர்கள் ஒரே வாரத்தில் அந்த கடையை அப்புறப்படுத்தினார்கள், அந்த இடத்தை கைப்பற்றினார்கள், அங்கே அம்பேத்கர் குழந்தைகள் படிப்பகத்தை கட்டி முடித்தார்கள். எவ்வளவு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தியது என்பதை கண்முன்னால் கண்டேன், நம்முடைய சொல்லுக்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது என்பதை கண்முன்னால் உணர்ந்தேன், விழிப்புணர்வு எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதை களத்தில் பார்த்தேன். 25 எவனோ ஒருவன் பயன்படுத்திக் கொண்டிருந்த இடத்தை மிக இலகுவாக இளைஞர்கள் திரண்டெழுந்ததும் அதை மீட்க முடிந்தது, ஒரு இயக்கம் அதற்கு
துணை நின்றது, வலிமை கொடுத்தது, வழிகாட்டியது. எஸ்எம்பி காலனியிலும் அதே போல பொது இடத்தில் ஒரு படிப்பகம் முளைத்தது, கட்டிடமாக எழுந்தது. நானே முன்னின்று தல்லாகுளத்தில் முதலில் ஒரு குடிசையை போட்டேன், பிறகு ஒரு கட்டிடத்தை எழுப்பினேன். இன்னும் அது இருக்கிறது. கிரவுண்ட் ஃபுளோர், ஃபர்ஸ்ட் ஃபுளோர், சின்ன இடம்தான், ஆனாலும் ஏறத்தாழ 600-700 ஸ்கொயர் ஃபீட் சதுர பரப்பளவில் கட்டி முடித்தோம். மஞ்சள் மேடு என்கிற இடத்தில் ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே தலித் மக்கள் பயன்பாட்டில் இருந்த இடத்தை இதே போல் ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்தார், ஏதோ பயன்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த இயக்கம் ஏற்படுத்திய விழிப்புணர்வு அங்கிருந்த இளைஞர்களை தட்டி எழுப்பியது. அவர்கள் வீதிக்கு வந்தார்கள், அந்த ஆக்கிரமிப்பாளனை தூக்கி எறிந்தார்கள். அந்த இடத்தில் ஒரு படிப்பகம் உருவானது, அம்பேத்கர் படிப்பகம். அந்த படிப்பகங்களுக்கு நான் உருவாக்கிய முழக்கம்தான் விளங்க வைப்போம், விளங்கறுப்போம், விளங்க வைப்போம், தெளிவுபடுத்துவோம். அதுதான் எஜுகேட். அம்பேத்கர் சொன்ன எஜுகேட், விளங்க வைத்தல் என்பதுதான் எஜுகேட் என்பது, தெளிவுபடுத்துதல், புரிய வைத்தல், சிந்திக்க தூண்டுதல், விழிப்படைய வைத்தல். ஒரு மனிதனை விழிப்படைய வைத்து விட்டால் அவனே ஒரு ஆயுத கிடங்கு, அவனுக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை. அவன் விழிப்படையாத வரையில் அவன் நமுத்து போன வெடி அது வெடிக்காது. அதுக்குள்ள எவ்வளவோ வெடிமருந்து இருந்தாலும் அது பயனில்லை. விழிப்படைகிற போது அவனை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது, யாரும் அவனை அடக்கி வைக்க முடியாது. ஆகவே விளங்க வைப்பதுதான் முதற்படி, விளங்க அறுப்பது, அடிமை சங்கிலியை அறுப்பது தானாக நிகழும். ஆகவே இளம் பிஞ்சு பருவத்திலிருந்து குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது இந்த அரசியல்தான், இந்த கோட்பாடுகள் தான். அவன் 10ஆம் வகுப்பிலே தேர்ச்சி அடைந்து விடுவான், அதை ஆசிரியர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவன் 12ஆம் வகுப்பிலே தேர்ச்சி அடைந்து விடுவான், அவனுடைய பெற்றோரும் ஆசிரியர்களும் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் அவன் சமூக விழிப்புணர்வடைய அந்த கல்வி போதாது, அந்த கல்வி போதாது. வெறும் சிலபஸ் படிக்கக்கூடிய மாணவனாக இருந்திருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று அயல் நாட்டில் வேலை தேடி போயிருந்திருப்பார். அவர் வெறும் சிலபஸுக்குள்ளே தன்னை சுருக்கி கொண்டவர் அல்ல, அதை தாண்டி பிரபஞ்சத்தை நோக்கி தன் சிறகுகளை விரித்தவர். பிரபஞ்சத்தை பரவக்கூடிய அளவுக்கு, எட்டக்கூடிய அளவுக்கு தன் தேடல் சிறகுகளை விரித்தார். எந்நேரமும் நூல் நிலையங்களுக்குள் புதைந்து கிடந்தார், தேடி தேடி பயின்றார். கல்வி எவ்வளவு பெரிய ஆற்றலை, நமக்குள் புதைந்து கிடக்கிற ஆற்றலை வெளியே கொண்டு வருகிறது. அந்த புத்தகத்திலிருந்து உள்வாங்கப்பட்ட ஆற்றல் அல்ல, உள்ளிருந்த ஆற்றலை அந்த புத்தகம் எழுப்புகிறது. அதுதான் புத்தகத்தின் வேலை. புத்தகம் தருகிறது என்பதை விட இருப்பதை எழுப்புகிறது. மனிதனுக்குள்ளே அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது, சிந்தனை திறம் இருக்கிறது. அதற்கு நாம் வாய்ப்பு கொடுப்பதில்லை, அதற்கான கதவுகளை திறப்பதில்லை, அதற்கான கடவுச் சொற்களை கொண்ட பாஸ்வேர்டை கொண்டதுதான் நூல்கள். நூல்களை படிச்சா பாஸ்வேர்டு கிடைக்கும். உன்னுடைய பிரெயினுக்குள்ளே எல்லா சாப்ட்வேர் இருக்கிறது, அவற்றை திறந்துவிட முடியும். பாஸ்வேர்டு தான் தேவை, பாஸ்வேர்டு அடங்கியவை தான் நூல்களாக இருக்கின்றன. அப்படிதான் விஞ்ஞானிகள் உருவாகிறார்கள். ஒன்றை தொட்டால் 100, 1000, 10000 பெரிதுபடுத்தக்கூடிய, பரிணமிக்கக்கூடிய அளவுக்கான ஆற்றலை கொண்டது நம்முடைய மூளை. அந்த கோணத்தில் மூளையை நாம் பழக்குவதில்லை, உணர்ச்சி சார்ந்தே மூளைக்கு வேலை கொடுக்கிறோம், தேவைகளை சார்ந்தே மூளைக்கு வேலை கொடுக்கிறோம்.
தன்னலம் சார்ந்தே மூளைக்கு வேலை கொடுக்கிறோம். நான் உண்டு, என் பெண்டு, பிள்ளைகள் உண்டு, என் குடும்பம் உண்டு என்கிற வளையத்துக்குள் நம்மை சிக்க வைத்துக் கொண்டு தன்னலம் சார்ந்தே மூளைக்கு நாம் வேலை கொடுப்பதால் அது தன்னலம் சார்ந்து உனக்கு வேலைகளை கொடுக்கிறது. மூளை அவனை திட்டு, இவனை திட்டு, கோல் சொல்லு, விமர்சனம் செய், சண்டை போடு என்று மூளை உனக்கு வழிகாட்டுகிறது. ஏனென்றால் நீ வைத்திருக்கிற பாஸ்வேர்டு அவ்வளவுதான், உன்னிடம் இருக்கிற கடவுள் சொற்கள் அவ்வளவுதான். ஆக நிறைய 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 உலகம் தழுவிய அளவில், பிரபஞ்சம் தழுவிய அளவில் உன் சிந்தனை சிறகுகளை விரிவிப்பதற்கு நூல்கள் வழிகோளுகின்றன. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நூல்களை படித்தார். படித்ததன் விளைவாக அவருக்குள் இருந்த ஆற்றல் ஊற்றுக்கண்ணாய் வெளிப்பட்டது, பல்கி பெருகியது. இன்றைக்கு உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு அது விளங்குகிறது. ஐநா பேரவையில் அவர் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இத்தாலியில் அவர் சிலை திறக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் அவர் சிலை திறக்கப்படுகிறது. அவர் படித்த கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் படித்த பல்கலைக்கழக நூலகத்தில் அவருடைய சிலை திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதை யாரும் ஒரு சாதி சங்க தலைவன் போய் செய்யவில்லை, தலித் அமைப்பை சார்ந்தவன் போய் கொண்டு போய் வைத்து விட்டு வரவில்லை. அதை கடந்து அறிவு சார்ந்த தளத்தில் செயல்படக்கூடியவர்கள் அவரை உச்சி மோந்து கொண்டாடுகிறார்கள். எனவேதான் அந்த கருத்தியல் மக்களிடத்திலே போய் சேர வேண்டும். அதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டமாகத்தான் இந்த திட்டத்தை நாம் பார்க்கிறோம். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தோழர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். 6000 கிராமங்களில் 6000 படிப்பகங்களை உருவாக்க முடியுமா? முடியும் என்று நம்பினால் ஒரே ஆண்டில் முடிக்க முடியும். ஒரே ஆண்டு ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் கட்டடம் கட்டுறதுக்கு 4.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் தான் செலவாகும். அவருடைய எஸ்டிமேஷன் 3.5 லட்சம். இப்ப நம்ம கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் 3.5 லட்சம்ங்கிறது சாதாரணமானது தான். நம்முடைய தோழர்கள் பொறுப்பாளர்கள் நினைச்சா ஒரு ஆளாக கட்டி முடிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு மனசு வராது. அவங்க ஆள் பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட வந்து, அண்ணன் நீங்கள் இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அண்ணனை பார்க்கும்போது நாம் போய் இப்படி கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறாரு, இப்படி ஷெட்டு போடுறாரு, அவர் கையில் ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு வருவோம், ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு வருவோம். அவரை தேடி ஒரு நாளைக்கு 100 பேர் வராங்க உதவி கேட்டு. நாம் கொடுக்குற அந்த தொகையை அத்தியாவசிய இந்த கையில் வாங்கி இந்த கையில் கொடுத்துட போகிறாரு, நாம் அதை செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் பறந்த உள்ளம் வரலை. 0.1% கூட இன்னும் அந்த உள்ளம் வரலை. பொது வாழ்க்கையில் வந்து எவ்வளவு ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கே படாத பாடுபடுகிறோம் என்று சொன்னால், ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு எவ்வளவு பாடு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சில நேரங்களில் எனக்கு வந்து ரொம்ப விரக்தியே உருவாகிறது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரை சந்திக்கிறது? குறைஞ்சது 50 பேர்லேருந்து அதிகபட்சம் 500 பேர், 1000 பேர். தலைவர் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் தான் விசிட்டர்ஸ் பார்க்குறாங்க, ஆனால் 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு விசிட்டர்ஸ் பார்க்குறோம். எந்த நேரம் பார்த்தாலும் கும்பல்லே கிடக்கு. எல்லாவற்றையும் நான் எதிர்கொள்கிறேன், அது வேறு. ஆனால் இதற்கு கூட இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இதுக்கு என்ன செலவாகும்? நம்மால முடிஞ்சது. இப்ப இந்த நிழல்ல உட்கார்றோம், இதற்கு என்ன ஒரு நிரந்தர வருமானம் கட்சிக்கு உண்டா? தனிப்பட்ட முறையில் திருமாவளவனுக்கு வருமானம் உண்டா? அல்லது தொழில் ஏதும் செய்கிறேனா? அல்லது மற்ற தலைவர்களைப் போல் ஏதேனும் அதிலே ஈடுபடுகிறேனா? குறுக்கு வழியிலே பணம் வருவதற்கு பொறுப்பிலே இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும். அந்த பொறுப்புணர்வு தேவை. திருமாவளவனால் இந்த இயக்கத்தால் நமக்கு இந்த சமூகத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற பொறுப்பு, ஒரு நகர செயலாளர் என்கிற பொறுப்பு, ஒரு ஒன்றிய செயலாளர் என்கிற பொறுப்பு சமூகத்திலே ஒரு தலை நிமிர்வை தந்திருக்கிறது. இதனால் நான் பொருளாதாரத்தில் மேம்பட்டேனோ இல்லையோ தலை நிமிர்ந்திருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு வெளிப்பட வேண்டும். அந்த உணர்வை ஒரு நன்றிக்கடனாக வெளிப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் நாம் உருவாக்கி வைப்பது என்பது ஒரு இயக்கத்தின் வளர்ச்சியில் இந்த இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், நிறுவனமயப்படுத்துதல். கட்டிடம் என்பது ஒரு நிறுவனமயமாதல், இந்த மாதிரியான ஒரு அரங்கம் என்பது ஒரு நிறுவனமயமாதல்.
இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சியை உருவாக்கி இருக்கிறோம். அது ஒரு நிறுவனம். ஒரு கல்லூரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறோம். அது ஒரு நிறுவனம். தமிழ்மண் பத்திரிகையை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒரு நிறுவனம். இதையெல்லாம் நடத்துவதற்கு படாத பாடு பட்டுக் கொண்டிருக்கிறோம். எத்தனை லட்சங்களை கொண்டு வந்து கொட்டினாலும் அவ்வளவும் கடலில் கரைத்த பெருங்காயம் போல ஆகும். அவ்வளவு தேவைகள் இருக்கின்றன. ஏன் இதை இந்த இடத்தில் நான் சொல்கிறேன் என்றால், இந்த உணர்வுதான் இந்த படிப்பகத்தை கட்ட வேண்டும் என்கிற பொறுப்புணர்வாகவும் மாறும். நீங்கள் என்னை பார்க்கிற நேரத்திலே இதற்கு துணை இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிற அந்த எண்ணம் இருக்கிறதே, அந்த புரிதல். உங்களுக்கு ஒன்றும் கெட்ட எண்ணம் இருப்பதாக நான் சொல்லவில்லை, செய்யக்கூடாது என்று இல்லை. இதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த கதவு இன்னும் திறக்கல பிரெயின்ல. அந்த கதவு இன்னும் திறக்கல. இதை நாம் செய்யணும். இதற்கு நாம் ஒத்துழைப்பாக இருக்கணும். நம்மால் முடிகிறது. இந்த கட்சியின் மூலமாக நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, அல்லது ஒரு வருமானம் கிட்டியிருக்கிறது. ஆகவே இதை நாம் இதற்காக ஒப்படைக்க வேண்டும். எவ்வளவோ தாறுமாறான செலவுகள் செய்கிறோம், வரம்பு மீறிய செலவுகளை செய்கிறோம். அதையெல்லாம் சுருக்கி இப்படி நிறுவனமயமாதல் நடவடிக்கைகளிலே 6000 இடங்களில் அம்பேத்கர் படிப்பகங்களை உருவாக்கிவிட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த தலைமுறையிடம் ஆழ வேரூன்றும். இந்த ஒரு தலைமுறையை இணைக்கிற பணி, அது வெறும் கட்டிடம் அல்ல. ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்குமான பாலம் அது. அது ஒரு இணைப்பு பாலம். அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கத்தின் கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான களப்பணியாளர்கள், போராளிகள், தளபதிகள் உருவாவார்கள். எனவே இந்த மாபெரும் கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்கள் முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் அங்கனூருக்கு முதல் இலச்சினை வழங்கப்படுகிறது.